வணக்கம். பொதிக செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி மூலம் இன்று மாலை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர் உள்ளிட்ட முன்னணி நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. இமாச்சல பிரதேசத்தில் 1810 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய நீர்மின் திட்டம் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். எதிர்பார்த்ததை விட வேகமாக வளர்கிறது இந்தியாவின் பொருளாதாரம் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். அகமதாபாத் ரசாயன கிடங்கு தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12 உயர்வு. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் இரங்கல். தில்லி சென்ற ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர்களுடன் சந்திப்பு. பள்ளிகளை திறப்பது குறித்து நவம்பர் 9 பெற்றோருடன் கருத்து கேட்புக் கூட்டம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றியை நெருங்குகிறார் ஜோ பிடன். 264 இடங்களில் முன்னிலை. விரிவான செய்திகள். உலக முதலீட்டாளர்கள் வட்டமேஜை மாநாடு இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காணொலி மூலம் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் அமெரிக்கா, கனடா, ஐரோப்பா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட உலக அளவில் செயல்படும் முன்னணி முதலீட்டு நிறுவனங்கள், இந்திய வர்த்தக அமைப்புகளின் தலைவர்கள், மத்திய அரசு மற்றும் நிதிச்சந்தை நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் அனுராக் தாக்கூர், ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் உள்ளிட்டோரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இந்திய பொருளாதாரத்தை 5 டிரில்லியன் டாலர் அளவிற்கு உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்தியாவில் சர்வதேச முதலீடுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய நிதித்துறையின் தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியமும் இணைந்து இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளன. பஞ்சாப் மாநிலம் சட்லஜ் நதியில் 1810 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 210 மெகாவாட் நீர்மின் உற்பத்தி திட்டத்தை செயல்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் 62 மாதங்களில் இத்திட்டம் செயல்படுத்தி முடிக்கப்படும் என்றும் இதன் மூலம் வருடத்திற்கு 6.1 லட்சம் டன் கார்பன் டை ஆக்சைடு சுற்றுச்சூழலிலிருந்து குறைக்கப்படும் என்றும் கூறினார். இதேபோல் இந்தியா இஸ்ரேல் இடையே மருந்து மற்றும் மருத்துவத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம், மருந்து பொருட்கள் ஒழுங்குமுறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இந்தியா இங்கிலாந்து இடையே மேற்கொள்ளப்பட்ட 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், விண்வெளி ஆராய்ச்சி துறையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்காக இந்தியா ஸ்பெயின் இடையே மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. इससे 2000 लोगों को प्रत्यक्ष और अप्रत्यक्ष रोजगार के अवसर मिलेंगे. हिमाचल को 1140 करोड़ रुपए की बिजली मुफ्त मिलेगी और जो प्रकल्प बाधित है उन लोगों को 10 साल के लिए हर एक परिवार को 100 यूनिट बिजली मुफ्त मिलेगी. तो ये सबके फायदेमंद एक नया इंफ्रास्ट्रक्चर प्रोजेक्ट आज मंजूर किया है. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இத்தாலி பிரதமர் குயூசிபே கண்டே இடையே மெய்நிகர் வழியிலான மாநாடு நாளை நடைபெற உள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியா மற்றும் இத்தாலி இரு நாட்டு பிரதமர்களிடையே காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு சர்வதேச பிராந்திய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் ஜெர்மனி, பெல்ஜியம், இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து வர்த்தகத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய நட்பு நாடாக இத்தாலி உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள ரசாயன கிடங்கில் நிகழ்ந்த தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12 உயர்ந்துள்ளது. அந்நகரின் பிரதான பிராணா பிப்லாஜி சாலையில் அமைந்துள்ள ரசாயன கிடங்கின் ஒரு பகுதி கட்டிடம் இடிந்து விழுந்தது. கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த 5 பெண்கள் உட்பட 12 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டன. படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அகமதாபாத் ரசாயன கிடங்கு தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய பிரார்த்திப்பதாகவும் இரு தலைவர்களும் தனித்தனியே வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் பதிவிட்டுள்ளனர். கொரோனா தொற்று தடுப்பு விவகாரத்தில் உலகிலேயே மிக உயர்ந்த மீட்பு விகிதமான 75%, மிக குறைந்த இறப்பு விகிதமான 1.87% இந்தியா கொண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த நகரிக்குப்பத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்புப்படை முகாமில் கொரோனா தனிமைப்படுத்துதல் மையத்தை காணொலி வாயிலாக ஹர்ஷ்வர்தன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியா சிறப்பாக பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 1511 ஆய்வகங்கள் மற்றும் 15,000 மேற்பட்ட பிரத்யேக கொரோனா மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். சர்வதேச அளவில் அணு ஆயுத பரவலை அகற்றுவதற்காக இந்தியாவின் சார்பில் கொண்டுவரப்பட்ட 2 தீர்மானங்கள் ஐநா பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உலக நாடுகள் இடையே அணு ஆயுத பயன்பாடு குறித்த கட்டுப்பாடுகளுக்காகவும் அணு ஆயுத பயன்பாட்டை தடை செய்வதற்கும் இந்த தீர்மானங்கள் வழிவகை செய்கிறது. சர்வதேச அளவில் ஏற்கனவே அணு ஆயுதங்கள் வைத்துள்ள நாடுகள் அவற்றை படிப்படியாக குறைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும், புதிதாக அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய அனுமதிக்க கூடாது என்றும் இந்த தீர்மானங்கள் வலியுறுத்துகின்றன. இந்தியா சார்பில் கொண்டுவரப்பட்ட இத்தீர்மானங்களுக்கு ஐநா பொதுச்சபையின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தனர். சார்க் நாடுகளின் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டம் இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தலைமையில் நேற்று நடைபெற்றது. காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்களாதேஷ் வங்கியின் கவர்னர் ஃபாசில் கபீர், நேபாள் தேசிய வங்கியின் தலைவர் மகாபிரசாத் அதிகாரி, பாகிஸ்தான் ஸ்டேட் வங்கியின் தலைவர் ரேசா பஹிர், இலங்கை மத்திய வங்கியின் தலைவர் டபிள்யூ டி லட்சுமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ், கொரோனா தொற்று பாதிப்பு சூழலில் சார்க் உறுப்பு நாடுகளுக்கு இடையே பொருளாதார ஒத்துழைப்பு அவசியம் என்றார். இந்த கூட்டத்தில் தெற்காசிய பிராந்தியத்தின் தற்போதைய பொருளாதார சூழல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. உறுப்பு நாடுகளில் மத்திய வங்கிகள் செயல்பாடுகள் குறித்து பகிர்ந்து கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. பூமியை ஆய்வு செய்வதற்காக வரும் 7 தேதி இஸ்ரோ EOS-01 என்ற புதிய செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுகிறது. சென்னைக்கு அருகே உள்ள ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ்தவன் விண்வெளி மையத்திலிருந்து சனிக்கிழமை பிற்பகலில் PSLV-C49 என்ற ராக்கெட் மூலம் இது விண்ணில் செலுத்தப்படும். இதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கொரோனா ஊரடங்குக்கு மத்தியில் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைவோர் விகிதம் 92% தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 92.09% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 53,357 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 76,56,478 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 514 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதனால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 123,611 அதிகரித்துள்ளது. தற்போது 533,787 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் சதவீதம் 95.86% அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று ஒரே நாளில் 2,504 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும், நேற்று புதிதாக 2,487 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று 657 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நேற்று 30 பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 11,244 அதிகரித்துள்ளது. இதுவரை மொத்தம் 7,04,031 பேர் குணமடைந்துள்ளதாகவும்,
தற்போது 19154 பேர் சிகிச்சையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 75331 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தம் 1,245,248 பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,83,87,345 ஆக அதிகரித்துள்ளது. 3,46,33,160 பேர் குணமடைந்துள்ளனர். 12,29,543 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. தொலைக்காட்சிகளுக்கான தரப்புள்ளிகளை வெளியிடும் முகமைகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் ஒரு குழுவினை அமைத்துள்ளது. பிரசாத் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி சசிசேகர் வெம்பட்டி இந்த குழுவிற்கு தலைவராக செயல்படுவார் என்று அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கான்பூர் இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் கணிதம் மற்றும் புள்ளியியல் துறை பேராசிரியர் ஷாலக், சி டாட் அமைப்பின் நிர்வாக இயக்குநர் ராஜ்குமார் உபத்யாய், பேராசிரியர் புலக்கோஷ் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்திய தகவல் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் சமீபத்திய பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும். இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ. சரி, கார்டையும் பின்னையும் கொடு. ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். ஆர்பிஐ சொல்லுது உங்க பின், ஓடிபி, சிவிவி அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. பை கேர்ள்ஸ், எங்க போறேன் கேக்கலையா? நோ ஷேரிங். ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் திடீர் பயணமாக நேற்று புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார். 3 நாட்களுக்கு தலைநகரில் தங்கியிருக்கும் ஆளுநர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். பிரதமர் உடனான சந்திப்பின் போது தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து தமிழக ஆளுநர் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்னர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் தமிழக ஆளுநர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பெற்றோருடனான கருத்து கேட்பு கூட்டத்திற்கு பின் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் வரும் 16ஆம் தேதியிலிருந்து 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகளை திறக்கலாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் பள்ளிகள் திறப்பு குறித்து பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டு வரும் நிலையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் நிர்வாகம் மற்றும் பெற்றோரிடம் கருத்துக்களை பெற ஏதுவாக வரும் 9ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறவுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களின் தலைமையில் அன்று காலை 10 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் இதில் 9 முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் பெற்றோர் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவை பொறுத்து அந்தந்த பள்ளிகளை திறப்பது குறித்து அரசால் முடிவெடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் மற்றும் அரசு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் 324 கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டிய அவர் பல்வேறு துறைகளின் சார்பில் முடிவுற்ற திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, பாண்டியராஜன் மற்றும் அதிகாரிகளும் உடனிருந்தனர். தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். 11 பேர் இதுவரை ஆன்லைன் சூதாட்டத்தினால் உயிரிழந்துள்ள நிலையில் குடும்பத்தை வறுமையில் தவிக்கவிட்டு தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கையை தடுக்கும் வகையில் முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த சூதாட்டத்தை தடை செய்துள்ளதையும் அவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களிடம் அதிக தேர்வு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படவில்லை என்று அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்ட பணிகளுக்காக தேர்வு கட்டணம் செலுத்துமாறு அண்ணா பல்கலைக்கழகம் மாணவர்களிடம் கூறியிருந்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தேர்வு நடத்தப்படாவிட்டாலும் எல்லா செலவுகளும் செய்யப்பட்டுள்ளன எனவும் மாணவர்களிடம் சரியான கட்டணமே வசூலிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் பதிலளிக்கப்பட்டுள்ளது. கட்டணத்தை திருப்பி செலுத்துமாறு உத்தரவிட்டால் அது பல்கலைக்கழகத்திற்கு நிதிச் சுமையை ஏற்படுத்தும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தகவல்களை உள்ளடக்கிய புதுப்பிக்கப்பட்ட இணையதளத்தை அதன் தலைவர் பாலச்சந்திரன் தொடங்கி வைத்தார். www.tnpsc.gov.in என்ற தேர்வாணையத்தின் இணையதளம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது புதிய பொலிவுடன் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. பார்வை குறைபாடு உள்ளவர்களும் தமக்கு தேவையான விவரங்களை தாங்களே எளிதில் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. சிபிஎஸ்இ சார்பில் நடத்தப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு வரும் ஜனவரி 31 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 7 தேதி நடைபெற இருந்த இந்த தேர்வு கொரோனா பாதிப்பு காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது புதிய தேதி அறிவிக்கப்பட்டு கூடுதல் தேர்வு மையங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரசாத் பாரதி, பாஸ்கராச்சாரியா தேசிய விண்வெளி தகவல் கழகத்திற்கு இடையே இலவச டிடிஎச் வாயிலாக கல்வி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன்படி சுமார் 51 அலைவரிசைகள் வாயிலாக கல்வி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட உள்ளது. நாட்டில் அனைத்து வீடுகளுக்கும் குறிப்பாக கிராமப்புற பகுதிகளுக்கு கல்வி தொலைக்காட்சி சேவை வழங்குவதை உறுதி செய்ய இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது. மேம்படுத்தப்பட்ட பினாக்கா ஏவுகணை ஒடிசா கடல் பகுதியில் நேற்று வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் உருவாக்கப்பட்ட பினாக்கா ஏவுகணை உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட ஏவுகணையாகும். இது கடற்கரையின் சந்திப்பூர் ஏவுதளத்திலிருந்து சோதித்து பார்க்கப்பட்டது. மொத்தம் 6 பினாக்கா ராக்கெட் ஏவுகணைகள் சோதிக்கப்பட்டன. இதில் அனைத்து ராக்கெட் ஏவுகணைகளும் வெற்றிகரமாக குறிப்பிட்ட இலக்கை தாக்கி அழித்ததாக டிஆர்டிஓ தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதை தொடர்ந்து இதனை ராணுவத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பிடன் வெற்றியை நெருங்கி வருகிறார். அதிபர் தேர்தலில் தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் ஜோ பிடனுக்கும் இடையே கடும் பலப்பரீட்சை நிலவியது. அதிபரை தேர்வு செய்ய அமெரிக்காவில் மொத்தம் உள்ள 50 மாநிலங்களில் 538 தேர்வாளர்கள் உள்ளனர். இவர்களில் 270 பேரின் வாக்குகளை பெறும் வேட்பாளரே அமெரிக்க அதிபராக தேர்வாக முடியும். இதுவரை நடந்து முடிந்துள்ள வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் ஜோ பிடன் முன்னிலை வகிக்கிறார். அதிபர் தேர்தலில் வெற்றியை முடிவு செய்யும் மாநிலங்களாக கருதப்படும் மெக்சிகன், விகாஸ்கான் ஆகியவற்றில் ஜோ பிடன் வெற்றி பெற்றுள்ளார். அதே நேரம் வடக்கு கரோலினா,
பென்சில்வேனியா, ஜார்ஜியா ஆகிய இடங்களில் ட்ரம்ப் முன்னிலை வகிக்கிறார். மெக்சிகனில் ஜோ பிடனுக்கு 49.9%, ட்ரம்ப்புக்கு 48.6% வாக்குகள் கிடைத்துள்ளன. அமெரிக்காவில் இன்னும் வாக்குகள் முழுமையாக எண்ணி முடிக்கப்படவில்லை. கடைசியாக கிடைத்த தகவலின்படி ஜோ பிடன் 264 இடங்களில் முன்னிலை வகிக்கிறார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் பேட்ஸ்மேன்கள் பிரிவில் கேப்டன் விராட் கோலி முதலிடம் வகிக்கிறார். ஐசிசி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்திய அணியின் துணை கேப்டன் ரோஹித் சர்மா இரண்டாம் இடம் வகிக்கிறார். பாகிஸ்தான் கேப்டன் பாபர் ஆசாம் மூன்றாவது இடத்தில் உள்ளார். பந்து வீச்சில் ஜஸ்பிரத் பும்ரா இரண்டாம் இடத்தில் நீடிக்கிறார். ஆண்களை பொறுத்தவரை இங்கிலாந்து முதலிடத்திலும் இந்தியா இரண்டாவது இடத்திலும் உள்ளது. தொடர்வது வானிலை. தமிழகத்தில் மதுரை, சிவகங்கை, விருதுநகர், நீலகிரி, ஈரோடு, கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், சேலம், நாமக்கல், திருப்பூர், கரூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சமாக 29°C குறைந்தபட்சமாக 25°C வெப்பநிலை பதிவாகும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வடகிழக்கு பருவமழை வலுப்பெற்றுள்ள நிலையில் தமிழகத்திற்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகளின் தொகுப்பை காணலாம். கொரோனா தொற்று பொதுமுடக்க காலத்திற்கு பிறகு காசிரங்கா தேசிய பூங்கா மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் இயற்கை வளம் மிகுந்த அசாம் மாநிலத்தின் காசிரங்கா தேசிய பூங்காவில் 7 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் யானை சவாரிகளை விரும்பி மேற்கொண்டு வருகின்றனர். ஒற்றை கொம்பு காண்டா மிருகங்கள் அதிகமாக காணப்படும் இந்த பூங்காவில் காட்டுப்பகுதிகளுக்குள் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் வலம் வருகின்றனர். கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளுடன் பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸ் என்றாலே அனைவரது நினைவுக்கும் வருவது சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோவில் தான். இந்த பொற்கோவில் அமைய முக்கிய காரணமாக அமைந்தவர் 16 நூற்றாண்டில் வாழ்ந்த 4வது சீக்கிய குருவான குரு ராம்தாஸ் சாஹேப் ஆவார். அவரது பிறந்த தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு நேற்று மாலை அமிர்தசரஸ் பொற்கோவில் ஒளிரும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த குருத்வாராவுக்கு நேற்று 1000 வருகை புரிந்தனர். மின்விளக்கு அலங்காரம் அனைவரையும் கவர்ந்தது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. பட்டாசுகள் வெடிக்க தடை விதிப்பது குறித்து பதிலளிக்க தமிழகம் உட்பட 18 மாநிலங்களுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. தினத்தந்தி. மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விரைவாக சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வி இயக்குநரகம் உத்தரவு. தினமணி.
ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். போக்குவரத்து துறை அறிவிப்பு. புகார்களை தெரிவிக்க தொலைபேசி எண் வெளியீடு. தினமலர். துபாயிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் பேரிச்சம்பழத்தில் தங்கம் கடத்தி வந்த பயணியிடம் தங்கம் பறிமுதல். தினகரன். பிரதமரின் மக்கள் மருந்தகங்களில் ஏழு மாதத்தில் 358 கோடி விற்பனை. மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா அறிவிப்பு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காணொலி மூலம் இன்று மாலை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர் உள்ளிட்ட முன்னணி நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. ஹிமாச்சல பிரதேசத்தில் 1810 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய நீர்மின் திட்டம். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். எதிர்பார்த்ததை விட வேகமாக வளர்கிறது இந்தியாவின் பொருளாதாரம். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர். அகமதாபாத் ரசாயன கிடங்கு தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12 உயர்வு. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் இரங்கல். தில்லி சென்ற ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருடன் சந்திப்பு. பள்ளிகளை திறப்பது குறித்து நவம்பர் 9 தேதி பெற்றோருடன் கருத்து கேட்பு கூட்டம். தமிழக பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றியை நெருங்குகிறார் ஜோ பிடன். 264 இடங்களில் முன்னிலை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம். We'll be right back.